விடுவதில்லை. நானும் என்னுடைய வாழ்க்கையில முதல் முதலா ரெவரன் டாக்டர் சுரேஷ் அவர்களையும் அவங்களுடைய துணைவியார் ரெவரன் கிரேஸ் அவர்களையும் இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதுவும் இந்த ஜூம் ஊடகத்தின் மூலமாக பார்த்துருக்கிறேன். பட் ஐ ஹியர்ட் ஸோ மச் அவங்கள குறித்து ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுடைய அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய மிஷனரி தாகம், அவங்களுடைய ஒப்படைப்பு, அவனுடைய அர்ப்பணிப்பு, அதெல்லாம் குறித்து நான் ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு வேண்டிய நண்பர்களும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்கள விரும்பாதவங்களும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐ ஹியர் குட் நியூஸ் அபவுட் போத் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ். ஸோ நம்ம பற்றி நம்முடைய எதிரிகள் வந்து தான் நம்மளை பற்றி நல்லது சொல்லணும். நம்ம நண்பர்கள் எப்பொழுதுமே நம்மளை அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர்னு நல்லா தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை விரும்பாதவங்க, நம்மளை நம்ம எதிர்த்து இன்னொரு தளத்தில் இருக்கிறவங்க, ஓ தே டிட் அ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் ஒரு உண்மையான சாட்சி. ஸோ ரெவரண்ட் சுரேஷ் அவர்களையும் ரெவரண்ட் கிரேஸ் அவருடைய ஊழியத்தை நான் கல்கத்தாவில் அவங்க செய்த கடினமான உழைப்பை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் அநேக ஹீஸ் அ மேன் ஆஃப் விஷன். அது மட்டும் இல்லை, மிஷினரி ஐக்கியங்களில் அவங்க அதிகமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. நிறைய மிஷினரி இயக்கங்களோட மிஷினரிகளோட தொடர்பில் இருக்கிறாங்க. தட் ஐ திங்க் தட் இஸ் த ஹார்ட் பீட் ஆஃப் த சுரேஷ் ஃபேமிலி. ஐ திங்க் the missionary vision and to support the missionaries and to carry on the missionary task is the heartbeat of this family. Grace udaya avanga reverend grace udaya mama reverend jabarajan vandu enak romba nerungiya enudaya mootha anna mari avanga. He is like my elder brother. So adu kuda ipo dhaan enak rendu naalukku munnala dhaan theriyum reverend grace comes from reverend jabarajan and family. So lot of connections, the world is very small and God is always good. Reverend Suresh sonanga Calcutta la naan seidha ooliyathai kurithu sonanga. Yes, it is it's a mission field and then enude samayathile mission field naan pioneering ministry verum oru second class train ticketum 65 ரூபாயும் கொடுத்து என்னைய கல்கட்டாவுக்கு போய் சர்ச் பிளான்டிங் மினிஸ்ட்ரி அனுப்ப சொல்லி அனுப்புனாங்க. ஸோ 65 ரூபாய் வந்து இங்கே உள்ள காசுக்கு, யூகே காசுக்கு, பணத்துக்கு லெஸ் தென் 1 pound இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. நான் கல்கட்டா போகும்போது அவ்வளோதான், 65 ரூபாயோட தான் போனேன். ஸோ டுடே இட் பிகேம் அ டயசிஸ் அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் லேண்ட் அண்ட் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்த் ஃபார் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ். ஸோ எத்தனையோ கோடிக்கு அங்கே ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் இருக்குது. ஐ நெவர் தாட் தட் ஒன் டே திஸ் மிஷன் ஃபீல்டு வில் பிகம் சச் அ கிரேட் சர்ச் கிரேட் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு மிகப்பெரிய திருச்சபை தளமாக மாறணும்னு நான் நினைக்கல. பட் கர்த்த ஒரு எளிய மனிதனை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் இப்போ மிஷினரிகளாக ஒரிசால அது மிகவும் இந்தியாவிலே ஒரு கடுமையான மிகவும் மோசமான ஒரு பகுதி, ஒரு மிஷன் தளமாக ஒரிசா இருக்கிறது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் ஒரிசாவுக்கு மிஷினரியாக நான் அங்கே இருக்கு கல்கட்டாவில் இருக்கும்போது ஒரிசா போயிருக்கிறேன். பாலேஸ்வர் அந்த அந்த இடத்துக்கெல்லாம் போய் கட்டக் பாலேஸ்வரில் எல்லாம் சர்ச் பிளானிங் மினிஸ்ட்ரிக்காக அங்கே போயிட்டு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அங்கே உள்ள ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் உள்ள திண்ணையில் படுத்து கிடந்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஐ நோ தட் ஹவு டஃப் the field orissa is for mission and missionaries. So yaradu oradar thyagam pannida aganum andha thyagatha pannina dhaan adukku pinnala miga periya balam kidaikum andha oru thyagam pandradhukku kadavul ungala orissa ku anuppi irukalam andha oru miga periya edirgalathil oru periya nirvanangalai thiruchabaigalai aalayangalai aathumaakalai katti eluppadharku rakshippadharku அவருடைய பரலோக ராஜ்யத்தை பூலோகத்திலே கட்டுவதற்கு கடவுள் உங்களை ஒரு கருவியாக தெரிந்தெடுத்திருக்கலாம். எனவேதான் கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு சென்றிருக்கின்றார். கர்த்தருடைய அனாதி தீர்மானம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. ரெவரண்ட் சுரேஷ் ரெவரண்ட் கிரேஸ் அவங்க கல்கட்டா போய் நான் ஒரு சின்ன 10 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு என்னுடைய ரூமில் ஆரம்பித்த பைபிள் ஸ்கூல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செனட் ஆஃப் செராம்பூருடைய அஃபிலியேட்டட் காலேஜாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய ரெவரண்ட் சுரேஷ் ஃபேமிலியுடைய டெடிக்கேஷன், அவனுடைய கமிட்மெண்ட், அவனுடைய ஹார்ட் ஒர்க், அவனுடைய சாக்ரிஃபிஷியல் லைஃப் அண்ட் காட் யூஸ் த மைட்டிலி. ஸோ நம்ம மிஷினரி தளத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும்,
கர்த்தர் என்னை இந்த இடத்திற்கு அனுப்புகிறார் அனுப்பியிருக்கிறார் கர்த்தர் என்னை இந்த இடத்திற்கு தெரிந்து கொண்டு என்னை அனுப்பினதுனால நான் என்னை என்னால் முடிந்த அளவிற்கு என்னையே நான் வருத்தி கொண்டு என்னையே நான் தாழ்த்தி கொண்டு அவரை நான் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்போட ஒரு ஒப்படைப்போட நாம் பணி செய்தோம்னு சொன்னா டோன்ட் வரி அபவுட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கல நிறுவனங்களோ அல்லது இயக்கங்களோ நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கல நம்மளே ஊழியத்துக்கு அழைத்தவர் உங்களையும் என்னையும் படைத்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வைத்து அழைத்த அன்பு கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறார் ஸோ லெட் அஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட் அண்ட் ஹிஸ் காலிங் அவருடைய அழைப்பிற்கும் அவருடைய பொறுப்பிற்கும் நாம் உண்மையாயிருப்போமானால் கர்த்தர் உங்களை வலிமையாக எடுத்து பயன்படுத்துவார் ஸோ வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் லெட் அஸ் ப்ரே நம்ம ஜெபம் பண்ணுவோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சியான அதிகாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒரு சிறு கூட்டமாக உங்களுடைய ஏழை பிள்ளைகளாக மிஷனரி ஊழியர்களாக ஆண்டவரே மிஷனரி பணித்தளங்களிலே தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய எல்லாவற்றையும் ஒப்படைத்து அங்கே மிஷனரி தளங்களிலே பணி செய்கிறதான இந்த ஊழியர்களையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் அவர்களை அழைத்தவர் நீர் அழைத்த அழைப்பிலே அவர்களை உண்மையுள்ளவர்களாய் நீர் வைத்திருக்கிறீர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் உண்மையுள்ளவர்கள் அவர்களை வலிமையாக எடுத்து பயன்படுத்தும் இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானிக்கவிருக்கிறதான இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார் என்னோடு பேசும் எங்களோடு பேசும் ஆண்டவரே உம்முடைய திருக்குமாரன் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் இந்த காலை வேளையில நாம் தியானிக்க முடியாது சுருக்கமாக தான் நாம் தியானிக்க போறோம் அது வந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன் எபிரேயர் முதலாவது அதிகாரம் 1-2 வசனங்கள் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் ஸோ இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் போட்டிருக்குது இப்படியா இருக்குது இன் த பாஸ்ட் காட் ஸ்போக் டு அவர் ஆன்சஸ்டர்ஸ் மெனி டைம்ஸ் அண்ட் இன் மெனி வேஸ் த்ரூ த ப்ராஃபிட்ஸ் பட் இன் தீஸ் லாஸ்ட் டேஸ் ஹி ஹஸ் ஸ்போக்கன் டு அஸ் த்ரூ ஹிஸ் சன் ஹி இஸ் தி ஒன் த்ரூ ஹூம் காட் கிரியேட்டட் த யூனிவர்ஸ் The one whom God has chosen to possess all things at the end. So, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் எபிரேயர் தன்னுடைய நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அல்லது பிதாவாகிய தந்தையினுடைய வெளிப்பாடுகளை குறித்து அவர் இங்கே பேசுகின்றார் ஆனா ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிற முடியாது ஸோ சுருக்கமா சொல்றேன் கடவுள் தன்னை இந்த உலகத்திற்கு தொடர்ச்சியாக படிப்படியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் தங்களுடைய பிதாக்களுக்கு நம்முடைய பிதாக்களுக்கு அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துல மாலை வேளையிலே கடவுள் உலா வரும் பொழுது தன்னுடைய சத்தத்தின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் அவருடைய உருவத்தை அவர்கள் கண்டார்களா அவர்கள் காணவில்லையா அதெல்லாம் நம்ம அந்த டிபேட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை பட் காட் யூஸ் டு ஸ்பீக் வித் ஆடம் அண்ட் ஈவ் கடவுள் தொடர்ச்சியாக தன்னுடைய சத்தத்தின் மூலமாக தன்னுடைய உரையாடல் மூலமாக கடவுள் அந்த நம்முடைய ஆதி பிதாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் அது மட்டுமல்ல நாம் அப்படியே வந்து நாம் திருமறையை வாசித்து கொண்டே வரும்பொழுது நம்முடைய பிதாக்களுக்கு அவர் படிப்படியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார் நீங்க அதுக்கடுத்து நீங்க நிறைய வெளிப்படுத்தல் இருக்குது மோசேயுடைய காலத்துல கடவுள் மோசையை அழைக்கும் பொழுது ஒரு முட்செடியில அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் மோசேக்கு முட்செடியின் மூலமாக அக்கினியை அந்த முட்செடியில எரிய செய்து அந்த முட்செடியின் மூலமாக அந்த அக்கினிமயமான அந்த முட்செடியின் மூலமாக அங்கு கர்த்தர் பேசுகின்றார் அவருடைய வார்த்தை வருகின்றது அங்கே அந்த ஃபயர் அந்த அக்கினி அந்த அந்த முட்செடியில் இருக்கின்றது இப்படியாக ஒரு ஒளியின் மூலமாக வார்த்தையின் மூலமாக தன்னை மோசைக்கு வெளிப்படுத்துகின்றார் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக
கர்த்தர் அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு முன்பதாக நிறுத்தி அதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக ஆசரிப்பு கூடாரங்களை உருவாக்கி உடன்படிக்கை பெட்டியை உருவாக்கி அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவராகிய கடவுளுடைய அவருடைய அவருடைய பிரசன்னம் த பிரசன்ஸ் ஆஃப் காட் கம்ஸ் டவுன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே இறங்கி வந்து அதன் மூலமாக தம்முடைய மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதன் பின்பதாக தொடர்ச்சியாக நாம் திருமறையை வாசித்து கொண்டு வரும் பொழுது தாவீது ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அது முடியாமல் போகின்றது. ஆனால் அவருடைய குமாரனாகிய சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டின பொழுது ஆண்டவருடைய தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இறங்கி வந்து அந்த ஆலயத்தை முழுமையுமாய் நிரப்பிட்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். இப்படியாக ஆண்டவருடைய பிரசன்னம் படிப்படியாக தொடர்ச்சியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. பின்பதாக தீர்க்கதரிசிகள் மூலமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். தான் என்ன சொல்ல வேண்டுமோ, தான் என்ன எந்த காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டுமோ அவைகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தீர்க்கதரிசிகளை உருவாக்கினார். தீர்க்கதரிசிகள் மூலமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்தி தான் நீதியுள்ளவர், தான் நியாயம் செய்கிறவர், தான் இரக்க மிகுந்த கடவுள், அதே நேரத்திலே தான் கண்டிப்பான கடவுள், நீதியையும் நேர்மையையும் இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக எதையும் செய்யக்கூடியதான கடவுள் நான் என்று சொல்லி கடவுள் தொடர்ச்சியாக பல தீர்க்கர்கள் மூலமாக தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கின்றார். எபிரேயர் எழுதுகின்றார், இந்த கடைசி காலங்களிலே எல்லாவற்றையும் படிப்படியாக பிதாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதான கடவுள் இந்த கடைசி காலத்துல தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த வெளிப்படுத்துதெல்லாம் பழைய காலத்திலே பிதாக்களுக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடுகள் எல்லாம் ஒரு முழுமை பெறாத, நிறைவு பெறாத ஒரு வெளிப்பாடாய் காணப்பட்டது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு அனுப்பி தன்னை முழுமையாகவே தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் இம்மானுவேலாக தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு அவர் போவதில்லை, நம்மை விட்டு அவர் அகன்று போவதே இல்லை என்று இந்த உலகத்திலே இம்மானுவேலாய் கடவுள் தன்னை இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். பழைய ஏற்பாடுகளிலே கடவுள் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து விட்டு தென் ஹி மூவ் ஆன் டு செகண்ட் அனதர் இன்னொரு வெளிப்பாட்டிற்கு தன்னை ஒப்படைக்கின்றார். அது ஒரு ஒரு பார்ஷியல், ஒரு முழுமை பெறாத, நிறைவு பெறாத ஒரு வெளிப்பாடாய் காணப்பட்டது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இம்மானுவேலாய் என்னுடைய மக்களோடு கூட எப்பொழுதுமே வீற்றிருக்க வேண்டும், எப்பொழுதுமே உன்னுடைய சமூகம் என்னுடைய மக்களோடு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இம்மானுவேலாய் இந்த உலகத்திற்கு வந்தார். இரண்டே இரண்டு காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசிக்கின்றேன். அந்த கடவுளுடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்ததான தேவ தூதர்கள் இரண்டு காரியங்களை சொல்றாங்க. பயப்படாதீர்கள், டோன்ட் பி அஃப்ரைட், நீங்கள் பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியை கொடுக்கிறதான ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அந்த செய்தி என்னவென்றால் இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், காண்பார்கள் என்கிறதான செய்தி. இரண்டு செய்தி, ஒன்று இம்மானுவேலான கடவுள் இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்திற்கு வருகின்றார். அவர் இந்த உலகத்திற்கு வருகிறதுனாலே யூ டோன்ட் ஹாவ் டு பி அஃப்ரைட், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறுவனத்தை குறித்தோ அல்லது நம்முடைய பெரிய தலைவர்களை குறித்தோ நாம் கடவுளுக்கு பயந்து வேலை செய்யணும். நான் அவங்களை எதிர்த்து நாம் பண்ணக்கூட நம்ம புரட்சி பண்ணணும்னு சொல்லலை, பட் டோன்ட் பி அஃப்ரைட். அரசாங்கத்தை குறித்தோ, அரசியல் கட்சிகளை குறித்தோ, அல்லது அரசியல் தலைவர்களை குறித்தோ, அல்லது வருகிறதான எதிர்ப்புகளை குறித்தோ யூ டோன்ட் ஹேவ் டு பி அஃப்ரைட். மிஷினரி தளங்களை நான் ஐ ஹவ் ஃபேஸ்டு சோ மெனி சேலஞ்சஸ், நிறைய சேலஞ்சஸ் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது, டூ நாட் பி அஃப்ரைட். மரியாளிடம் தேவதூதன் சென்று அந்த பிறப்பின் அந்த செய்தியை மரியாளுக்கு அறிவிப்பதற்கு முன்பதாக தேவதூதன் மரியாளுக்கு சொல்கின்றார், மரியாளே நீ பயப்படாதே, மேரி யூ டோன்ட் பி அஃப்ரைட், டூ நாட் பி அஃப்ரைட். மரியாளுக்கு கொடுத்ததான முதல் செய்தி
மரியாளே, இந்த உலகம் உன்னை பலவிதமான வார்த்தைகளை சொல்லி உன்னை குற்றவாளியாய் நியாயம் தீர்க்கும். இந்த உலகம் பலவிதமான காரியங்களை குறித்து ஒரு காசிப், உன்னை குறித்து புறம் பேசுவார்கள். இந்த உலகம் உன்னிடத்திலே பிறக்க போயிருந்தான இயேசு கிறிஸ்துவை குறித்து பலவிதமான காரியங்களை செய்வார்கள், சொல்வார்கள். பட் மரியாளை, நீ பயப்படாதே. தேவதூதன் மரியாளுக்கு கொடுத்தான முதல் செய்தி, டூ நாட் பி அஃப்ரைட். அதே தேவதூதன் யோசேப்பிட்ட போறார். யோசேப்பிட்ட போய் அவருக்கு இயேசு பிறப்பின் செய்தியை குறிப்பதை சொல்வதற்கு முன்பதாக யோசேப்பிடம் தேவதூதன் சொன்னது, யோசேப்பே பயப்படாதே. டூ நாட் பி அஃப்ரைட். Because this message is come from God. தேவனிடத்திலிருந்து இந்த செய்தி வருகின்றது. தேவன் என்னை இந்த செய்தியை உன்னிடத்திற்கு சொல்லும்படியாக அனுப்பியிருக்கின்றார். எனவே யோசேப்பு, நீ பயப்படாதே. Do not be afraid. நீ எதுக்கு பயப்படணும்? இந்த உலகத்துக்கு நீ ஏன் பயப்படணும்? உன்னுடைய தலைவர்களுக்கு நீ ஏன் பயப்படணும்? உன்னுடைய பணித்தளத்திலே வருகிறதான எதிர்ப்புகளுக்கு நீ ஏன் பயப்படணும்? Do not be afraid. இந்த செய்தி உன்னிடத்திலே வருகிறதான செய்தி கடவுளிடமிருந்து வருகிறதான செய்தி. இறைவனிடமிருந்து இந்த செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். எனவே நீ பயப்பட வேண்டியதில்லை. இட் இஸ் நாட் அ ஹியூமன் மெசேஜ். இட் இஸ் நாட் எ மெசேஜ் கம்ஸ் ஃப்ரம் அ டெலிவிஷன் ஆர் அ நியூஸ் பேப்பர் ஆர் அ சோசியல் மீடியா. த மெசேஜ் கம்ஸ் ஃப்ரம் காட் ஹிம்செல். கர்த்தர் இந்த செய்தியை உன்னிடத்திலே சொல்லும்படியாக அறிவித்திருக்கின்றார், என்னை அனுப்பியிருக்கின்றார். எனவே யோசேப்பே, நீ பயப்படாதே. மூன்றாவதாக அதே தேவதூதன் மேய்ப்பர்களிடத்துல போய் சொல்றாரு, இப்படி பெத்தலேமில் தாவீதின் ஊரிலே ஒரு பால்கன் பிறக்க போகின்றார். மேய்ப்பர்களுக்கும் அதே தேவதூதன் சொல்லுகின்றார், மேய்ப்பர்களே, டூ நாட் பி அஃப்ரைட். நீங்க பயப்படாதிருங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இயேசு கிறிஸ்து என்னும் பாலகன் தாவீதின் ஊரிலே பெத்தலேமிலே பிறந்திருக்கின்றார். நீங்கள் போய் அவரை தரிசியுங்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை கொடுத்து விட்டு நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நற்செய்தி. So, to sum up the first point, do not be afraid. நாம் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. We need to fear. நாம் பயப்பட வேண்டிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய கடவுள் மட்டுமே. உங்களையும் என்னையும் படைத்து நம்மை காத்து வழிநடத்தி நம்மை மீட்டு ரட்சித்து நம்முடைய ரட்சிப்பிற்காக தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறதான பரிசுத்த ஆவியானவரையும் இந்த உலகத்திலேயே நமக்காக அனுப்பி நம்முடைய ஊழியங்களை தாங்குகிறதான அந்த கடவுளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே நாம் இந்த உலகத்துல பயப்படணும். சோ டூ நாட் பி அஃப்ரைட். பயம் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனை கொண்டு கொண்டு மரணித்து கொண்டே இருக்கும். எதற்கெடுத்தாலும் பயம், தேவையில்லாத பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம். சோ எதை குறித்து நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களையும் என்னையும் அழைத்தவர் நம்மை காத்து இந்த உலகத்தை ஆண்டு ரட்சித்து மீட்டு வழிநடத்துகிறதான ஜீவன் உள்ள கடவுள். சோ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ரெவரன் சுரேஷ், ரெவரன் கிரேஸ், வி ஆல் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். மேகம் போன திரளான சாட்சிகள் இப்படி நமக்கு முன்பதாக இருக்க, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருப்போம். எனக்கு அருமையான அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையான மிஷினரி குடும்பமே, பயப்படாதீங்க. டூ நாட் பி அஃப்ரைட். எதற்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே உங்களை நடத்துவார். இரண்டாவதாக இந்த காலை வேளையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, இருளை அகற்றி ஒளியை கொடுக்கக்கூடியதான தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார், மனிதனாய் வந்தார். சோ இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான தேவன், பரலோக தேவன் இந்த பூமியிலே வந்து நடமாடி அவர் ஊழியத்தை செய்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் திரும்பவும் வரப்போகின்றார். அந்த இயேசு கிறிஸ்து இருளை அகற்றக்கூடியதான மாபெரிய கடவுள். நம்ம எதற்கு ஒரிசாவுக்கு எதுக்கு போகணும், அல்லது வெஸ்ட் பெங்காலுக்கு, அல்லது நார்த் ஈஸ்டுக்கு? ஒய் வி ஷுட் ஹவ் கான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? பிகாஸ் தெர் இஸ் அ மெசேஜ். தட் மெசேஜ் டிஸ்பெல் த டார்க்னஸ். இருளை அகற்றக்கூடியதான ஒரு மிகப்பெரிய செய்தியை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது. அந்த செய்தியை அறிவிப்பதற்காகவே நீங்களும் நானும் மிஷனரி தளத்திற்கு சென்றோம். இருள் எங்கு பார்த்தாலும் இருள். எப்படி பயத்தினால மக்கள் மடிந்து சாகின்றார்களோ,
பயத்தினால் எப்படி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தெருவிலே நிற்கின்றார்கள், அதே போல மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதவசனம் சொல்லுது, இருளிலே நடக்கிறதான ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மிகப்பெரிய வெளிச்சம், த கிரேட்டஸ்ட் லைட் இட்ஸ் த வேர்ல்ட் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ். த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த கிரேட்டஸ்ட் லைட் பை சீயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். எந்த ஒளியையும் பொய்யாக்கக்கூடியதான மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. இருள் நம்மை சுற்றி எங்க பார்த்தாலும் இருள், வாழ்க்கையில இருள், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இருள், குடும்பங்களிலே இருள், கிராமங்களிலே இருள், எது வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே இருள், பயங்கரமான இருள் சூழ்ந்ததான இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இருள் சூழ்ந்ததான உலக வாழ்க்கையை அகற்றி மிகப்பெரியதான வெளிச்சத்தை செய்தியை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்டதான இருள் சூழ்ந்ததான இடங்களுக்கு நம்மை அனுப்பி இருக்கின்றார். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, இரண்டு செய்தியை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்லி முடிக்கின்றேன். பயப்படாதிருங்கள், ஒரு மிகப்பெரிய செய்தியை கடவுள் உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடியதான செய்தி அது. சோ இந்த கஷ்ட காலங்களில, இந்த நெருக்கடியான காலங்களில பலர் விசுவாசத்தை விட்டு ஆண்டவருடைய அழைப்பையும் ஊழியத்தையும் உதாசீனப்படுத்தி விட்டு உலக வாழ்க்கையிலே தங்கள் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையில, இந்த காலங்களிலே உண்மையும் உத்தவமாய் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தோட மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையோட இருப்பதற்கும் தங்குவதற்கும் வசதியற்ற சூழல்களிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான உங்களுக்கு நான் சொல்லுகிறதான செய்தி, டூ நாட் பி அஃப்ரைட். கர்த்தர் உங்களை நம்பி ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுத்திருக்கின்றார், உங்கள் கரங்களிலே தந்திருக்கின்றார். இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடியதான செய்தி அது. சோ லெட் அஸ் பி ஃபெய்த்ஃபுல். அந்த மாபெரும் ஊழியத்திற்கு, அந்த மாபெரும் அழைப்பிற்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய், நாம் உண்மை உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் தேவதூதர்களுக்கு கூட இவ்வளவு மிகப்பெரிய சாக்கியத்தை, ஒரு பாக்கியத்தை கொடுக்கல. காட் ஈவன் நாட் ட்ரஸ்டட் ஹிஸ் ஓன் ஏஞ்சல்ஸ் டு பிகம் எ மிஷனரி. அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். சோ டூ நாட் பி அஃப்ரைட். இந்த செய்தியை கொடுத்தவர் எல்லா வல்லமையும் எல்லா முழு கிருபையும் எல்லா சர்வ அதிகாரமும் படைத்தவர், சாதாரண ஆள் இல்ல. இங்க வந்து ஒரு செய்தி நியூஸ் பேப்பர்ல, இங்க இங்கிலாந்து தேசத்துல குயின் இருந்து வருதுன்னு சொன்னா ஒரு அது ஒரு மிகப்பெரிய செய்தி, குயின் ஹேஸ் டெலிவர்ட் திஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாரும். இப்ப நாங்க கிறிஸ்துமஸ் காலத்திற்காக குயின் இந்த பேண்டமிக், இந்த கொடூரமான வியாதி நாட்கள்ல குயின் என்ன சொல்ல போறாங்கன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோ வி ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த மெசேஜ் கம்ஸ் ஃப்ரம் அவர் குயின். ஆனா உங்களிடத்துல நம்மிடத்துல கடவுள் கொடுத்ததான செய்தி, இந்த மெசேஜ் கம்ஸ் ஃப்ரம் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், சர்வ வல்லமையும் நிறைந்ததான ராஜாதி ராஜாவிடமிருந்து, கர்த்தாதி கர்த்தாவிடமிருந்து கொண்டு வந்ததான செய்தி. இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடியதான செய்தி. எனவே அந்த உண்மையான சத்தியத்தை சாட்சி பகரும்படியாக நாம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பாடுகள் மத்தியிலும், இழப்புகள் மத்தியிலும், நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியிலும் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிவிப்போம். எல்லா சுகத்தையும் நல்லா வசதியா இருந்துகிட்டு, அஞ்சாறு காரு, நல்ல ஏசி பங்களா வேலைக்காரன் எல்லாத்தையும் சூழ வச்சுக்கிட்டு அதுல நம்ம போய் ஆண்டவருடைய சத்தியத்தை நான் அறிவிக்கிறேன்னு சொல்றதுல, அது எல்லாரும் செய்யலாம். Anyone can do that. But God wants you and me to do His ministry in spite of our hardship. நம்முடைய நெருக்கங்கள் மத்தியிலே, நம்முடைய இழப்புகள் மத்தியிலே, நம்முடைய தோல்விகள் அவமானங்கள், நம்முடைய நெருக்கு, நம்முடைய அனைத்து பலவீனங்கள் மத்தியிலும் நாம் அந்த ஒளி மிகுந்த செய்தியை கொடுப்பதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். Do not be afraid. We have the greatest message. இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டியதான மகா பெரிய செய்தியை உங்களையும் என்னையும் நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். மிஷனரி பணித்தளங்களிலே பாடுகளோடு, கஷ்டங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீர்களோடு, அவமானங்களோடு, நெருக்கங்களோடு பணி செய்கிறதான நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், அவ்வளவுதான், உன்னோடு கூட இருப்பேன், இம்மானுவேல், உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னதான கர்த்தர் இன்றைய நாள் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் மட்டுமல்ல, வருகிற ஆண்டுகள்,
இன்னும் தொடர்ச்சியா நம்ம எத்தனை நாட்கள் கடவுள் நம்மை இந்த ஊழியத்திற்காய் அவருக்கு சாட்சியாய் நம்மளை நிலைநிறுத்துகிறாரோ அத்தனை நாட்களும் நாம் உண்மையாயிருப்போம். இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடியதான செய்தியை நாம் இன்னும் உற்சாகமாக இன்னும் வல்லமையாக செய்வோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2020 இன்னும் சில நாட்களில் முடிய போகின்றது. 2021 இன்னும் சில நாட்களில் வரப்போகின்றது. புதிய ஆண்டுகள் புதிய கிருபைகளினாலும் புதிய இரக்கங்களினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை வழிநடத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்ததான அருமையான சகோதரர் டாக்டர் ரெவரன் சுரேஷ் அவர்களுக்கும் அருமையான டாக்டர் ரெவரன் கிரேஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது ஊழியங்கள் சிறக்க உங்களது குடும்பங்களை கர்த்தர் வலிமையாய் பயன்படுத்த நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். உங்களது என்னுடைய திருச்சபையிலையும் ஐ வில் ஷேர் அபவுட் யுவர் மினிஸ்ட்ரி அண்ட் த ஒரிசா மிஷன் ஃபீல்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வருகிற நாட்களில் முடிஞ்சா முகமுகமாய் பார்ப்போம். இந்த ஊடகத்தின் வாயிலாக இல்லாமல் லெட் அஸ் மீட் பர்சனலி அண்ட் டைரக்ட்லி அண்ட் பிசிக்கலி அண்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். ஊழியக்காரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த ஆண்டவர் பிறந்த நாளின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். Thank you அண்ணன். அந்த வேதத்தின் அடிப்படையிலே அது மாத்திரமல்ல அனுபவபூர்வமாக அந்த ஆணித்தரமான சத்தியத்தை ஊக்கத்தோடு அளித்த அருமையான அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எங்களுக்கு தெரிஞ்சனால த மெசேஜ் மீன்ஸ் சோ மச். இன்றைக்கு எல்லாருக்கும் அதே ஆறுதலான செய்தி தான். ஹம்பிள் பிகினிங்கா இருக்கலாம். இன்னைக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த எளிய ஒரு மிஷினரி ஆரம்பம் அவங்க இப்போ வந்து பலருக்கு ஆசீர்வாதமாக ஒரு முக்கியமான தேசத்தில் வச்சிருக்கிறார். அண்ணன் நம்ம ஃப்ளையர்ல பார்த்த மாதிரி இஸ் ஆர்டைன் இன் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து டாக்டர் ஜேகப் தேவதாசன் அண்ட் ஹீ இஸ் சர்விங் தேர் அஸ் அ விகார் இன் செயின்ட் கேத்ரின்ஸ் சர்ச். அக்கா பார்த்தீங்கன்னா ஷீ ஆல்சோ காட் எம்பவர்ட் அலாங் வித் அண்ணன் ஆஃப்டர் த கல்கட்டா மினிஸ்ட்ரி டேஸ். அண்ட் ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் ஆல்சோ ரெவரன் டாக்டர் ஜாஸ்மின் தேவதாசன் ஆர்டைன் இன் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கரண்ட்லி சர்விங் த பிரிட்டிஷ் மெத்தடிஸ்ட் சர்ச். அந்த மெசேஜுக்குரிய அந்த இதுவே ஸ்ட்ரென்த் இங்கே இருக்கு. நம்ம ஆண்டவர் எப்படி ஒரு ஹம்பிள் பிகினிங்கையும் ஆசீர்வதிப்பனால ஊக்கத்தோடு நம்ம பணி செய்வோம். இருக்கிற இடங்களே நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க கட்டாயமா. அவங்க ரெண்டு சன்ஸ் பாருங்க ஜக்கின் அண்ட் ஜோனத்தன். ஸோ ஆண்டவர் இந்த குடும்பத்தை தொடர்ந்து உலகத்தில் உள்ள அனைத்து தேசங்களுக்கும் பயன்படுத்தவும் இந்திய தேசத்துக்கு சிறப்பாக நலிந்தவர்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டவர்கள் மத்தியிலே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கனால இன்னும் தொடர்ந்து தே மெயின்டைனிங் தி ரிலேஷன்ஷிப் வித் ஆல் பீப்புள் இன் இந்தியா. ஸோ இந்த அருமையான குடும்பத்துக்காகவும் அவங்க ஒரு ரெக்வஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரே ஃபார் அ மினிஸ்ட்ரி அமங் த தமிழ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் மான்செஸ்டர். அவங்களுக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் அதில் அதுக்காகவும் ஜோமனு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அருமையான ஊழிய குடும்பத்தினுடைய நல்வாழ்வுக்காக ஒரு செபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரிக்கிற ஆண்டவரே நன்றியோடு கூட போய் துதிக்கிறோம். நான் கூட கத்தாவே அருமையான ஆண்டவரே ரெவரன் ஜேக்கப் தேவஸ் பலனுக்காக நன்றியோடு கூட போய் துதிக்கிறோம். கத்தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவருடையானா தீர்மானம் படி தெரிந்து கொண்டு கத்தாவை பிரித்தெடுத்து கத்தாவே கல்காத்தா மற்றும் இல்ல கத்தாவே இன்னைக்கு ஆண்டவரே இங்கிலாந்திலும் கூட ஆண்டவரே பணிபுரியும்படியாக நீ செய்திருக்கிற காரியத்துக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம் கத்தாவே. அவருடைய இயக்கத்துக்காய் அவருடைய எண்ணத்துக்காய் நன்றியோடு கூட போய் துதிக்கிறோம் கத்தாவே. எந்த நோக்கத்தோடு அவருடைய தெரிந்து கொண்டீரோ அந்த தயவுலசித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நீ பலப்படுத்தணுமானங்கள் செப்பிக்கிறோம் கத்தாவே. ஆண்டு ரெண்டு பேரும் கூட கத்தாவே ரெண்டு வெவ்வேறு இயக்கங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை பணியாற்றும்படியாக நீ கிருபை கொடுத்துருக்கிறீங்களே அதுக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம் கத்தாவே. நிச்சயமா ஆண்டவரே ரெண்டு மாபெரும் இயக்கங்களுக்கு மத்தியில் ஆண்டு ஒர்க் பண்ணும்போது எத்தனையோ டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் கத்தாவே. காரியங்கள் எல்லாம் கூட நீர் பொருட்படுத்தணுமானங்கள் செப்பிக்கிறோம். இம்மானுவேல் அவரோடு கூட இருக்கிறதுக்காக நன்றியோடு கூட மித்துக்கிறோம் கத்தாவே. கத்தாவே அவருக்கு தந்திருக்கிற அருமையான ரெண்டு இளங்காலைகளுக்காக நன்றியோடு கூட மித்துக்கிறோம் கத்தாவே. கத்தாவே அவர்கள் எல்லாரும் ஜெய ஜெயன்னு வச்சிருக்க போல எப்பொழுதும் ஜெய ஜெயன்னு இருந்து விட நீ கிருபை தர விடுமானங்கள் செப்பிக்கிறேன் கத்தாவே. அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களை தவிழ்ச்சது நிறைவேற்றும். அவளுடைய எதிர்காலம் அவளுடைய ஒளிமயமா இறங்க விடுமானங்கள் செப்பிக்கிறோம். உமக்காக ஒளி செய்வதானால் கத்தாவே இப்போ அவனை கணமனோன்னு சொன்ன வார்த்தை கத்தாவே அந்த குடும்பத்தில் நிறைவேறனுக்கு இருப்ப தாரோம். ஆண்டவரே எங்கெங்க நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அங்கே ஆண்டவரே மக்கள்னு சொல்லி பெரும் காரியங்களை செய்து விடாது நீ கிருப்ப தரணுமானங்கள் செபிக்கிறோம். அதே போல தமிழ் ஃபெலோஷிப்பை கூட சமத்தில் கொடுக்குறோம். அதை கூட நீ ஆசீர்வதி தரணுமானங்கள் செபிக்கிறேன் கத்தாவே. எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே தமிழர்கள் அங்கே கொண்டு வைத்திருக்கிறீர்களோ
அந்த நோக்கத்தை கத்தாவே நீ நிறைவேற்றுமா நாங்கள் ஜெபிக்கலாம். நிறைய ஆண்டவரே தமிழர்கள் ஆண்டவரே நான் கிறிஸ்டின்ஸ் அங்கே போனவங்க ஆண்டவரே கண்டுகொள்ளத்தக்கதாய் உம்முடைய ஆண்டு பார்த்தல ஆண்டவரே விழுந்து விடத்தக்கதாய் கிருபத்தரவனும் நாங்கள் ஜெபிக்கலாம். அந்த நாளை எதிர்பார்க்கிறோம் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அவர்கள் பரிசு பொருள்களை பெற்றுக்கொள்கிற அந்த நாளை எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் உடைய காயப்படக்கிற நாளை மூடி மறைத்துக் கொள்ளும். துதிகளம் எல்லாமுக்கே செலுத்துறோம். இயேசு நமக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க் யூ.